Good morning friends. நாம இப்ப இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்ச நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. மில்கா சிங் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது பார்ட் 2. பார்ட் 1 நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் அப்புறம் அத போய் பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம மில்கா சிங்கோட ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானோட ஒரு பார்ட்டா இருக்கும் ஒரு கோவிந்த்புரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல 1935ல பிறந்தார் மில்கா சிங். சின்ன வயசுல இருக்கும்போது மேரேஜ் பண்ணதுதான் அவர் ரன்னிங் வீரரா ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. தினமும் 20 கிலோமீட்டர்ஸ் ஓடி நடந்து அப்படிதான் போயிட்டு ஸ்கூலுக்கு போவாராம். 15 வயசுல இந்தியாவோட பிரிவினை நடக்கும்போது நடந்த கலவரத்துல மில்கா சிங் கண்ணு முன்னாடியே அவங்களோட பேரண்ட்ஸ் கொல்லப்பட்டாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க. கூட பிறந்த 3 பேரையும் இழந்த மில்கா சிங்குக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த சமயம் கலவரக்காரர்கள் வந்து கண்ணில் படுற இந்தியன்ஸையும் சிங்கையும் சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. உயிருக்கு பயந்து காட்டு வழியில ஓடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னாரு மில்கா சிங். அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சாரு. ட்ரெயின்ல அங்கிருந்து டெல்லிக்கு போய் அவரோட தங்கச்சி வீட்டுல போய் தங்கலான்னு தோணுச்சு. டெல்லிக்கு போய் தங்கச்சி வீட்டுல தங்கினாரு. தங்கச்சியோட உதவியால ஆர்மியில கூட சேர்ந்தாரு. ஆர்மியில ரொம்ப குறைந்த நேரத்துல 5 மைல்கள் ஓடுனா அடுத்த ஸ்டெப் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதுல ஒருவரா வந்து 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஜாயின் பண்ண மில்கா சிங் கோல்டு மெடல் வாங்கின அமெரிக்க வீரன் சார்லஸ் ஜென்கின்ஸ் என்னென்ன ட்ரைனிங் எடுத்தாரோ அதை பார்த்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தார் மில்கா சிங். நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு. அடுத்த 2 இயர்ஸ்ல அந்த அமெரிக்கனை மிஞ்சினாரு மில்கா சிங். அதுக்கப்புறம் உலக அளவுல 8 வீரர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு மில்கா சிங். மில்கா சிங் வந்து ஒரு 1960ல ஒலிம்பிக்ஸ்ல 100 எடையில மெடலை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த சம்பவத்துல இருந்து அவரால் மீண்டு வர முடியல. ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு. 1960ல பாகிஸ்தான்லேருந்து அழைப்பு வந்தது ரன்னிங் ரேஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் பழையசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மில்கா சிங் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ இருந்த பிரதமர் நேரு சொன்னதுனால பாகிஸ்தானுக்கு போனார் மில்கா சிங். பாகிஸ்தான் வீரர் அப்துல் காலிக் விசஸ் மில்கா சிங்னு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதை ஒரு சவாலா எடுத்து அப்துல் காலிக்கை தோற்கடித்தார் மில்கா சிங். பிரைஸ் தரும்போது மில்கா சிங்கை நீங்க ஓடல பறந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கதான் மில்கா சிங்க்கு ஃப்ளையிங் சிங், அதாவது பறக்கும் சீக்கியர்னு பேர் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மில்கா சிங்கோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைபும் பண்ணுறோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.